அம்மா இது வில்லி மாதிரி போஸ் கொடுக்கற நீ ஏன் சென்டிமென்ட் மதர் இல்லையாமா இல்ல மதர் மட்டும் இல்ல தேவப்பட்டா வில்லியா காமெடியா தேவதையா பிசாசா எல்லா விதமான வேஷமும் போடுவேண்டா எம்மோ எந்திரி அம்மா 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 ஒருநாள் கூட விடாம தினமும் அழுதுகிட்டு இருக்க சரி என்னம்மா என்னாச்சு என்ன நடந்தது ஏண்டா தினமும் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கனா என் பேச்ச கேக்குறியா நீ என்னடானா ஓ ஆட் ஃபிலிம்ஸ் மைனஸ் ஃபிலிம்ஸ் னு தின ராத்திரி வீட்டுக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு னு வர என்னன்னு கேட்டா பிஸியா இருக்க சம்பாதிக்கிற வயசு தானேன சொல்ற ஓகே யாருன வேண்டானாங்க அண்ணா அதோட சேர்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கறல்லடா அது சரிடா நீ நீ சந்தோஷமா இருந்தாதானே நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாரு உங்க அப்பாவை பாரு இவ்ளோ பெரிய வீடு கட்டி இவ்ளோ சம்பாதிச்சு உனக்காக சேர்த்து வெச்சா ஹாயா உட்கார்ந்து அனுபவிக்காம இன்னும் சம்பாதிச்சு என்னடா செய்ய போற போ பட்டி வீரம் பட்டி வேலுச்சாமி தேவரோட பொண்டாட்டியா சொல்றேன் கேளு ஐயோ என்னம்மா உன் புருஷனோட பேரை சொல்ற போட நிறைய பேர் புருஷன் உயிரோட இருக்கும்போதே பேர் சொல்லி கூப்பிடுறாளுங்க நான் அவர் போனதுக்கு அப்புறம் தான சொல்றேன் அப்படி போடு டேய் ராஜா இப்ப நான் அம்மாவா சொல்றேன்டா ஓ மனசுக்கு எந்த மாதிரி வில்லேஜ் பொண்ணு பிடிக்குதோ அந்த மாதிரி பொண்ண நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நாளைக்கு நம்ம அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக கூத்தானூருக்கு போறோம் சரியா கூத்தானூரா எதுக்குடா அவ்வளவு பயப்படுற பயப்படாத அது இல்லமா அது நீ பிறந்த ஊராச்சே ஆமா அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டாளே ஏய் ஓடி வாடா வா பொண்ணே இல்ல நில்லடா என்ன நினைச்சிட்டு இருக்க நான் அடல இல்லையா அப்ப இப்ப நீ அழகா பிறந்த நான் எங்க அப்பா மாதிரி அப்புறம் எப்படி அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு கூத்தானூர்ல கரண்ட் இல்லாதப்ப தாலி கட்டி இருப்பாரு கல்யாணம் பகல்ல தான் நடந்தது மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணிருப்பேன் சிச்சி நான் ஒரு ஷூட்டிங் ஹீரோயின் காட்டலடா ஒரிஜினல் பியூட்டி தெரியுமா குட் நைட் அம்மா ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் தங்க ராஜா குட் நைட் வேண்டாம் ஐயோ வேண்டாம் சரியான வாலிங்க நீங்களும் இப்படிதான் உங்க பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லாத கேட்க மாட்டாங்க பொண்ணு பாக்க வராங்க டிஃபன் செய்யணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உள்ள பெருசா ரேப் செய்ய நடத்திட்டு இருக்காங்க எதுக்காகடி இப்ப அவளை அழ வச்சுட்டு இருக்க அவளை விட்டுடு உன்னை அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு பட்டிக்காட்டு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா என்னது இது நக வாட் நகைங்க வாட் நகைங்க கிகைங்க மாப்ள பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ அப்புறம் பெரிய சிட்டில இருந்து ஸ்டேயில வராரு உன்னை எவ்வளவு அழகா அலங்கரிச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா தெரியாது இப்ப தெரியும் அத போட்டுக்கோ இதா அதட்டா லலிதா 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 இந்த துணியெல்லாம் எனக்கு வேண்டாம் லலிதா வாட் இப்படியே என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ இப்படியே இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும் ஐயோ இப்படியேனா சேலல யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு 10 வருஷம் ஆகும் ஆட்டோ ஆகட்டுமா உனக்கு என்னமா போச்சு நான் தானே காத்திருக்கணும் இப்பவே ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்ன சைட் அடிக்கிறாங்க ஏதோ அக்காவாச்சே உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு பாக்குறேன் அடுத்த நாளே எனக்கு பிடிச்ச பையனோட ஓடி போயிடுவேன் இப்பவே அந்த வேலையை செய்ய வேண்டியதானே நான் ஓடி போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுதான் இப்படி சும்மா இருக்கேன் நீ எதுக்கு நான் இந்த சாரியை கட்டிக்க போறேன் எதுக்கு இந்த 2 வருஷத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கள எவனாவது ஒருத்த உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா முழுசா போத்துக்கிட்டு தானே போய் நின்ன சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்த என்னதானே சைட் அடிச்சாங்க அதனால இந்த தடவை நான் போத்திக்கிறேன் சரியா இது பாரு ஏதோ நீ என்ன விட 2 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால சும்மா இருக்கேன் உன்ன ஓவர் டேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் பிளீஸ் வர்றவன இந்த தடவையாவது கல்யாணம் பண்ணிக்கமா என் லைஃப் என்ஜாய் பண்ண விடுமா நீ லைஃப்ல என்னத்தை என்ஜாய் பண்றன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் கொஞ்ச நாள் டெண்டல்கரை காதலிக்கிறேன்னு சொன்ன கொஞ்ச நாள் ஹிருத்திக் ரோசன் கொஞ்ச நாள் காருக்கான் காருக்கான் இல்ல ஷாருக் கான் ஏதோ ஒரு கான் கொஞ்ச நாள் இந்த ஜடா முடிக்கார கொஞ்ச நாள் இவன கொஞ்ச நாள் அவன இத்தனை பேரை நான் ஏன் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அவங்கள எவனோ ஒருத்தன் கிடைச்சான்னு வச்சுக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
ஹாப்பியா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். நீ ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன அசிங்கம்? இங்க பாரு, இப்ப வர்ற பையனுக்கு மட்டும் உன்னை பிடிக்காம போனா வழியிலேயே அவனை நான் மடக்கி நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். முதல்ல அதை செய். ஆமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்னு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாம ரெண்டு பேரும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கணும். சூப்பர் லலிதா, லலிதா நாம ரெண்டு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். மூச்ச பாரு, நான் என் லைஃப எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. First you put this dress. Come on. அது என் கார் ஹாரன் மாமா. ஆ வந்துட்டாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் வா வா வா. ஆ வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நான் தான் பொண்ணோட அப்பா. இது என் பையன். இது என் பையன். நான் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்துட்டங்களா? அவ என் பொண்ணு. நீ நினைக்கிற மாதிரியே படவ கட்டி பூவும் பொட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கல்ல? இருக்கா? ஏய், யார தேடிட்டு இருக்க? இங்க தான் இருக்கான். இங்க? டோ. ஷட் அப். நான் தேடுறது மாப்பிளைய. இவர்தாம்மா. யூ? ஆமா. ஆட் ஃபிலிம் டைரக்டர்? ஆமா. அண்ட் ஆல்சோ ஹீரோ? ஆமா. என்ன இது? எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு அட்லீஸ்ட் யா யா அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? தெரியும். Then talk English. I know expected this. What is this waste t-shirt? Why no putting jeans t-shirt? You see, ponnu. Ah, seeing, seeing. I only asked him not wear jeans. Because this is a village. That too remote. Here nobody like jeans. Understand? அது சரி, நீ எவ்வளவு படிச்சிருக்க? இந்த ஊர்ல என் பொண்ணு தாங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கு. எட்டாம் கிளாஸ் படிக்குது, எட்டு வருஷமா படிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். Why laughing? Nothing. The way you're talking in English, the way you're walking in the sari, the way you are. ஆ போடு 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 போடு. தேவையில்லாம இங்கிலீஷ் எதுக்கு? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ண பாருங்க. என்னது? கல்யாணம் பண்ண இவ இல்லையா? இல்லம்மா, இது கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அப்ப பொண்ணு யாரு? மனுச்சிருங்க. என்ன நடந்துச்சு? நீ டென்ஷன் ஆகுற. நான் எடுக்கற விடு. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ணல? நான் இருக்கல, பயப்படாத. ஏதோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்ட. அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? சாரி, நான் போய் மறுபடியும் காஃபி கொண்டு வர. இதே அபசகுனம் நினைச்சு போயிடாதீங்க. பயப்படாதம்மா, உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு. நடக்க முடியாம கஷ்டப்பட்டதால இந்த டிரஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்தவங்கள நான் தாங்கி பிடிச்சப்ப அறிமுகம் இல்லாத ஆம்பளை கைப்பட்டுடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சது. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா அவங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்த காஃபி டம்ளரை விட்டுட்டு போகாம அத பத்திரமா எடுத்து வச்சப்பவே அவங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு தெரிஞ்சது. மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவங்க எவ்வளவு மரியாதையானவங்கன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அக்கா காலால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுலயே உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ரெண்டு நிமிஷத்துல இவ்வளவு தெரிஞ்சிருச்சா? சரி, half an hour என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அக்கா தேவர் மகன்ல வர ரேவதி மாதிரி இருக்காங்க, நீ படையப்பால வர ரம்யா மாதிரி இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சது. அப்படி போடுங்க.